ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தினம் ஒரு மிஷனரி வரலாறு. இது போன்ற மிஷனரிகளின் வாழ்க்கை சரித்திரங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய மிஷனரி எகிப்தின் அந்தோனி. இவர் பிறந்தது கிபி 251, மறைந்தது கிபி 356. ஊர் கோமா, நாடு எகிப்து. கிபி 251 எகிப்தின் வடபாகத்தில் கோமா என்ற கிராமம். மிகவும் செல்வ செழிப்பான குடும்பம் ஒன்று அங்கு வசித்தது. அக்குடும்பத்தில் தலைமகனாக பிறந்தார் அந்தோனி. கிறிஸ்தவ பெற்றோர்கள் இவரை மிகவும் கண்டிப்புடனும் நல் நடத்தையுடனும் வளர்த்தனர். தீய நட்பினாலும் கெட்ட பேச்சுகளாலும் கரைப்பட்டு விடாமல் காக்க சிறந்த இறையியல் அறிஞர்களை கொண்டு கல்வி கற்றுக் கொடுத்தனர். அந்தோனி தனது 20வது வயதை அடையும் முன்பே அவர் பெற்றோர்கள் மரித்து போனது பரிதாபம். கடவுளையே தியானித்து தூய வாழ்க்கை வாழ நினைத்த இவர் தன் சொத்துக்கள் அனைத்தையும் ஏழைகளுக்கு கொடுத்து துறவர வாழ்வை மேற்கொண்டார். ரொட்டியையும் தண்ணீரையும் உணவாக உட்கொண்டார். கிராம மக்களுக்கு தொந்தரவு ஏற்படாதபடி மனித நடமாட்டமில்லாத காட்டிற்கு சென்று ஜபத்திலும் தியானத்திலும் தன் நாட்களை கழித்தார். ஒரு சமயம் சில திருடர்கள் அவரை பிடித்து அடித்து குற்றூராய் விட்ட போதிலும் கிறிஸ்துவின் அன்பை நினைத்து தன் விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்திருந்தார். அந்தோனியாரின் தூய வாழ்க்கையையும் சுய வெறுப்பையும் மக்கள் மீதுள்ள அன்பையும் கண்ட சுற்றுப்புறத்தார் அவர் மீது அளவற்ற மதிப்பு கொண்டனர். ஜெப நேரத்தை தவிர மீதமுள்ள நேரத்தை நிலத்தை பண்படுத்தி பயிரிடும் வேலை செய்து வந்தார். அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தில் இவரின் பிரசங்கத்தால் மனந்திரும்பியவர்கள் எண்ணற்றோர் ஆவர். வானத்திற்கு நேரே தன் கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் பழக்கமுடைய இவர் அதிகாலை ஜெபத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுத்த இம்மகான் தனது 105வது வயதில் தனது மரண நாளை முன்னறிவித்து அவ்விதமே இறைப்பாதம் சரணடைந்தார். அன்பரே, உங்கள் ஜெப ஜீவியம் எப்படி உள்ளது? ஆண்டவரே, அனுதினமும் உம்மையே தியானித்து உமக்குள் வளர எனக்கு உதவி செய்யும். ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.